மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம். பேரழகன் படம் நம்ம படம் பேர் கேட்டாவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சூர்யா சாரை பார்க்கும் போது ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த கூண்ட்லாம் வளைஞ்சு இந்த பல்லெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், எனக்கு அவரை பார்த்தாவே பயமா இருக்கும், நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க தானே மேம் சில சினேகா நல்லா நடிச்சிருக்கிறீங்க, நல்லா பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி வாய்ப்பு கிடைச்சது, எப்படி பேமெண்ட் கிடைச்சது? அதனாலதான் வெறுப்பாயிடும். ஸ்கூல் போனால் பிள்ளைங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க, அதை எண்டு திறந்து பார்த்தா எனக்கு வேற மாதிரி இருக்கும். அதை பார்த்து பசங்க கிண்டல் பண்ணி தூக்கி அடிப்பாங்க. அதை நினைச்சு எனக்கு ஸ்கூல் போகணவே பிடிக்காது, கஷ்டமா இருக்கும். பசங்க இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கட்ட துணி கூட இல்லாமல் இருக்கும். ஒரு வருஷத்துல ரெண்டு ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க, தீபாவளி பொங்கல் வந்து இதான் போட்டு மாத்தி 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 அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட கிழிஞ்சி இருக்கும். கிட்ட வந்தாலுமே எனக்கு ஒரு பயம் வரும், அப்படி கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பயம் தான், கண்ணீரா ஓடும், கண்ணில் அழுவேன். அக்காவங்கள சத்தம் போடும், அவ்வளோ இருக்க கூடாது, இவர் உனக்கு கட்டிக்கு போறவர், எல்லாமே உனக்கு அவர் தான் இனிமே. விகடன் நேர்கள் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். பேரழகன் படம் 2004 ரிலீஸ் ஆச்சு. பேரழகன் அப்படின்னு சொன்னாவே நாலு விஷயம் நமக்கு டக்கு ஞாபகத்து வரும். ஒன்று வந்து சூர்யா சார், ஜோதிகா மேம், இன்னொன்று வந்து விவேக் சார், நாலாவது வந்து ஸ்னேகா அப்படின்ற கதாபாத்திரம். அவங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேணும் அவ்வளோ ஈஸியாக மறந்துட முடியாது அவங்கள. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க, அவங்க படங்களை பெருசாக நம்ம பார்க்கல, சில சீரியல்ஸ் நடித்தாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக நீங்களாம் தேடிட்டு இருக்க போய் நாங்களும் தேடிட்டு இருந்தோம், ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிச்சாச்சு. அவங்களோட இயற்பெயர் வந்து கற்பகம். ஸோ அவங்கள சந்திக்க தான் வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மொத்தமாக பேச போகிறோம் அவங்க கிட்ட தான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக உங்களை சந்திச்சது, ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் ஸ்னேகா அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து, ஆனா இன்னும் எல்லாருக்குமே நினைவுல இருக்கு. சோ உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நாங்க அந்த படத்துல ஜெயம் படத்துல பாத்துருக்கோம். நீங்க உங்களுடைய பூர்வீகம், நீங்க என்ன பண்ணி சினிமாக்கு எப்படி வந்தீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி எல்லாத்தையும் பேசலாம். இதுதான் எங்க அம்மா அப்பா இருந்த இடம், ரெடில்ஸ் வடகரை. அம்மா அப்பா இருந்த இடம், நாங்கெல்லாம் இங்கதான் பிறந்தோம். நாங்க 6 பேர் மொத்தம், 5 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு நான் தான் லாஸ்ட் பொண்ணு. 5 பொண்ணு ஒரு பையன், எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தவங்க. எங்களுக்கு சின்ன வயசுல எங்கள் அம்மா, எனக்கு வந்து 2 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 2 இறந்துட்டாங்க. அம்மா அப்பா இருக்கும்போது 3 அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் 3 பேர் கல்யாணம் ஆகாமல் இருந்தோம். ஒரு அக்கா, ஒரு அண்ணா, நாங்கள் 3 பேர் கல்யாணம் ஆகாமல் இருந்தோம். அந்த 3 அக்கா அவங்க வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம். நீங்க பிறக்கும் போதே உங்க வீட்டுல 3 பேர் கல்யாணமே ஆயிடுச்சு. கல்யாணம், பெரிய அக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேர் சின்ன பசங்க. அண்ணாவுக்கு வந்து 5, அக்காவுக்கு 8, எனக்கு வந்து 2. 3 பேர் கல்யாணம் ஆகாம சின்ன பிள்ளைங்க ஆனாங்க. பெரிய அக்காவும் 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 அக்காவுங்க தான் எங்களை கூட்டு போய் ஒரு ஒருத்தவங்க வீட்லயே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருந்து வளர்த்து, 3 பேரையும் வளர்த்து, அடுத்தது அந்த அக்கா இன்னொரு அக்கா கட்டி கொடுத்தாங்க. அடுத்தது என்ன கட்டி கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது எங்கள் அண்ணா கல்யாணம் முடிஞ்சு, 3 பேருமே அக்காவங்களே பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டோம். கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் நாங்களே அம்மா வீட்டில். அம்மா இல்லை, அப்பா இல்லை, அக்காவுங்க மூலயமா தான் நாங்கள் வளர்ந்தோம். மச்சானுங்க அவங்க கூட கஷ்டப்பட்டு அவங்க கூட இருந்து கூட இருந்தாலும் அவங்கவுங்க பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி வராது எங்களை. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்களாம், சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கட்ட துணி கூட இல்லாமல் இருந்தோம். ஒரு வருஷத்தில் 2 ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க, தீபாவளி பொங்கல் வந்து அது அதே போட்டு நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே அதுதான் போட்டுக்கணும், மாற்றி 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 அந்த ட்ரெஸ் தான் கூட கிழிஞ்சி இருக்கும். ஸ்கூலில் எனக்கு வந்து 5 ஸ்கூலில் சேர்த்தாங்க, ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, கிழிஞ்சி போட்டு போயிருக்கிற பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நல்ல சாப்பாடு கூட இல்லை ஸ்கூலுக்கு, எனக்கு கட்டி கொடுக்கல. பழைய சாதம் இந்த மாதிரி ஏதாவது இட்லி ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை டிஃபனில் வச்சு கொடுப்பாங்க. ஸ்கூல் போனால் பிள்ளைங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க, அதை எண்டு திறந்து பார்த்தா எனக்கு வேற மாதிரி இருக்கும். அதை பார்த்து பசங்க கிண்டல் பண்ணி தூக்கி அடிப்பாங்க.
சாப்பாடு என்ன இப்படி எடுத்துகிட்டு வர அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஜாலியாக திறந்து ஒரு ஒருத்தவங்க சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூலில். அது எல்லா ஸ்கூல்லையும் பழக ஃப்ரெண்டுங்க சாப்பிட்றது. எந்த திறந்து பார்த்துட்டு எனக்கு அவ்வளோவா சரியிருக்காது சாப்பாடு, தூக்கி அடிச்சிருவாங்க அப்படியே. அது நினச்சி எனக்கு ஸ்கூல் போகணவே பிடிக்காது, கஷ்டமாக இருக்கும். பசங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நடந்து தான் கொஞ்சம் தூரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வருவேன். அந்த மாட்டிக்கிற பேகெல்லாம் பிடுங்கி இங்கே வர வழியில் தண்ணியில் போட்டுருவாங்க. பிடிக்கும் பேகெல்லாம் கூட படிக்கிற பசங்களை, கூட படிக்கிற பசங்களை எடுத்து அந்த பேகை பிடிக்கி தண்ணியில் போட்டு, அதனால எனக்கு ஸ்கூல் போகணவே பிடிக்காது. சாப்பாடுக்காக உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, உருவ கேலி பண்ணிருக்காங்களா அவங்கள உயரத்துக்கு, அது மாதிரி பண்ணது, அது பண்ணது, அதுல ஜாலியா இருப்போம். உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது இருந்ததாம்மா இந்த குறைபாடு? ஆஹா, யாருக்குமே இல்ல, உங்களுக்கு மட்டும், எங்களுக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்றாங்க ஸ்கூல்ல, நான் போக மாட்டேன்னு அழுவேன் எங்க அக்காங்கிட்ட எல்லாம். சரி பரவாயில்ல, எதுக்கு பசங்க அப்படி பண்றாங்க, எனக்கு படிப்பு கூட அவ்வளவு நாளாவதுதான் படிச்சேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நின்னுட்டீங்க? நின்னுட்ட, சுத்தமா படிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சரி போவேன் அக்கா அவங்க எல்லாம் வீட்டுலயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அதோட வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். அக்கா அவங்க வீட்டில் தான் ஒரு ஒரு நாள் அக்கா ஒரு ஒருத்தங்களா வீட்டிலையா இருந்து வளர்ந்து, அதுக்கப்புறம் என்ன பாப்பிள வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்டு வந்து கட்டினாங்க. எங்கள் வீடு சர்மா நகர், அவங்க வீடு சொந்தக்காரங்க வந்து அலமாதியில் இருக்கிறாங்க. நான் அந்த பக்கம் இப்படி போகணும், அந்த பக்கம் அலமாதி. அவங்க பார்த்துட்டு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் சொல்லி, இந்த மாதிரி குள்ளமாக ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து நம்ம பையனுக்கு கட்டிடலாம் அப்படின்னு எங்கே இருக்கிறாங்க போய் அட்ரஸ் கேட்டு வந்து வந்து கேட்டாங்க. எங்கள் அக்கா அங்கே இந்த லாஸ்ட் அக்கா தான் இருந்தேன், அவங்க வீட்டில் தான் இருந்தேன் நான் லாஸ்ட்டாக. அங்கே வந்து பொண்ணு கேட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் அத்தா பையன் இருக்கிறான் குள்ளம்மா, உங்கள் தங்கச்சை வந்து என் அத்தா பையனுக்கு நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா வச்சுருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, நான் இந்த மாதிரி என் நான் மட்டும் தான் குள்ளமாக, வெளியில் நம்மள மாதிரி இருக்கிறாங்க நான் பார்த்தவொன்னு தான் தெரிஞ்சேன். வெளி வளர்ந்து போனது கிடையாது, வீடு வீட்டில் தான் இருப்பேன், வீட்டை விட்டு அங்கே கூட போக மாட்டேன். அக்கா வீட்டில் இப்படி தான் வளர்ந்தது, வீட்டை விட்டு இந்த தெருவில் கூட போய் நிற்க மாட்டேன், வெளி உலகம் போனதே கிடையாது, சந்திச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேட்டேன். அப்புறம் அக்கம் பக்கம்லாம் அக்கா அவங்க சொன்னாங்க, இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்துக்கிறோம், நம்மளுக்கு அடுத்தது நம்ம இறந்துட்டாலும் நம்ம பிள்ளைங்க வந்து பார்க்க மாட்டாங்க யாரும், இந்த பாப்பாவுக்கு துணை இருக்காது, யாரும் பார்க்க ஆள் இருக்கு, நம்ம அக்கா தங்கச்சிங்க இருக்கிறோம் பார்த்துக்கிறோம், நம்மளுக்கு அடுத்தது நம்ம பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, கட்டி கொடுத்துருங்க, யாரும் நல்ல இடம் வந்திருக்குதா கட்டி கொடுத்துருங்க. அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டாங்க. பொண்ணு வீட்டில் போய் கேட்டு அவங்க வந்து பார்த்துட்டு எங்களே பிடிச்சிருச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அவங்க போனோடனே எனக்கு ஒரே அழுவ ஆரம்பிச்சிட்டேன். நான் கல்யாணத்தில் தான் பார்க்குறீங்களா? கல்யாணத்தில் தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்போ தான் பார்க்க எனக்கு அப்பயே கை கல்ல வடபடன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி பயம் வந்துச்சு, எங்கே பார்த்ததில்லை, வெளி உலகம் போனதில்லை, நான் வீட்லேயே இருந்துட்டேன். அதனால புதுசா பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, விட 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 வந்து ஆட ஆரம்பிச்சு. அவர்கிட்ட பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதா? நான் கல்யாணம் ஆகி நிச்சயம் ஜனவரி ஜனவரி பிறகு மார்ச்ல கல்யாணம் நடந்துச்சு. மார்ச்ல ரெண்டே மாசத்துல முடிவு ஆயிடுச்சு கல்யாணம். ஒரு வாரத்தை கூட நான் வயத்தது பேசுனதே கிடையாது மாப்பிள்ள கிட்ட, அவரு தான் என்கிட்ட பேசுவாங்க, வந்து வந்து கிட்ட என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. கிட்ட வந்தாலுமே எனக்கு ஒரு பயம் வரும், அப்படி கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி பயந்தான் வரும், கண்ணீரா ஓடும், கண்ணில் அழுவேன். அக்காவெல்லாம் சத்தம் போடுவேன், அவளாக இருக்கக்கூடாது, இவர் உனக்கு கட்டிக்க போகிறவர், எல்லாமே உனக்கு அவர் தான் இனிமே அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சரி சரி தலையாட்டு வாங்க இருக்கும்போது கூட உள்ளே வந்து நுழையும் போதே எனக்கு ஒரு பயம் வந்துடும். அப்படியே இருந்து எப்படி கல்யாணம் படிஞ்சிச்சு. உங்களுடைய கணவர் அவர் சொன்னீங்களே, அவர் அவருடைய பேர், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் பேர் ராஜா. அவர் வந்து என்னை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கடையில் தான் இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே, வியாபாரம் பண்ணுவோம். ஹஸ்பண்டு ஷூட்டிங் போவாங்க என்னைக்காவது. அவங்க எப்போ வந்து நடிக்கிறாங்க? அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்து நடிச்சிருக்கிறாங்க. அது எப்போன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் நடிக்கிறாங்கன்னு தெரியும் சொன்னாங்க. ஓ, பொண்ணுமா வரும்போது சொன்னாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நான் படத்தில் நடிச்சிருக்கிறேன், உனக்கு படத்தில் நடிக்க பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு பிடிக்கலன்ட்டேன், எனக்கு பார்க்கவே பயமாக இருக்கும், அப்படியே பேசவே மாட்டேன். ஒரு வாட்டியெல்லாம் அக்கா எங்கேயோ ரேஷன் கடைக்கு போயிட்டாங்க, மூத்த அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்தால் தண்ணி கொடுக்கணும், பேசணும், டீ எல்லாம் போட்டு கொடுக்கணும். சரி சரின்னு தலை யார் என்ன சொன்னால் சரின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துடும் நேரில் பார்த்தாவே. சொல்லியிருக்காரு நிறைய படம் சொல்ல, அவருக சகோதரர்கள் அந்த படத்தில் தான் எனக்கு ரொம்ப தெரியும். கமல் சாரோட நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய படம் சொன்னாங்க, எனக்கு புரியல. நான் ஓ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் மூணு பேர் வருவாங்க, அதில் ஒருத்தர் நடிச்சாங்களா? அவங்க அவரு சகோதரர்கள் கமல் சார் கூடவே ஒரு மூணு பேர் இருக்கும். ஆமா, நடிச்சிருக்காங்க, அதில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. ராஜான்னு சொன்னீங்களே நீங்க. ஆமா ராஜா. அதுக்கப்புறமா உங்களுக்கு நினைவில் தெரிஞ்ச படங்கள் எதை சொல்லுவீங்க? அதான் மதராஸ் பட்டணம்
போயிருக்கிறேன், அது பார்த்துருக்கிறேன். அந்த படம். அதுக்கப்புறம் நான் தெரியல, நாங்கள் ரெண்டு பேருமே ஜோடியாக நடிச்சிருக்கிறோம். எனக்கு படம் தெரியல, எனக்கு என்ன படம் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க? சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இது வந்து பேரழகனுக்கு அப்புறமா நடிச்சதா முன்னாடி நடிச்சதா? இது இது வந்து பேரழக முன்னாடி நடிச்ச படம், ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம். நிறைய படம் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து, சேர்ந்து படம் சீரியல் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க அது வரைக்கும் படிப்பு நம்ம நாளா தான் நிப்பாட்டியாச்சு. நம்ம வந்து இந்த இந்த விஷயத்தினால சாப்பாடு கிண்டல் பண்ணாங்கன்னு வெளியுலகமும் தெரியாது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நடிக்கணும்ன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு? எனக்கு நடிக்கணும்னு கொஞ்ச நாள், ஒரு அதான் ரெண்டு வருஷம் குழந்தைய பிறந்துச்சு, ரெண்டு குழந்தை பிறந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பயங்கையெல்லாம் போயிடுச்சு எனக்கு, தெளிவு ஆயிட்டாங்க ஊருக்கு போயிட்டு. ஏன்னா எங்க மாமியார் வீடு வந்து பர்மாக்காரங்க, அவங்க எங்க அத்தைக்கு வந்து யாரு வந்தாலும் பேசணும், யாரு வந்தாலும் நல்லா. அவங்க வந்து பெரிய குடும்பம், எல்லாம் நிறைய ஃபேமிலி, அதனால எனக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்படி இருக்கக்கூடாது. நான் அவங்க வீட்டுக்கு வேற ஜாய் போயிட்டு வீட்டுக்குள்ளதான் போயிடுவேன், யாரு கூட பேச மாட்டேன். அதுக்கே சண்டை வர மாமியார் திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. இது வந்து உங்க வீடு மாதிரி நினைக்க கூடாது, எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்கன்னு பேசிதான் அவனை பேசணும் அப்படின்னு சண்டை போட்டு போட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கூச்ச பயெல்லாம் போயிடுச்சிருங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு வாட்டி ஹைதராபாத்தில் தெலுங்கு தெலுங்கு படம் ஒன்று நடந்துருக்கு, ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு போனாங்க. போயிட்டு அங்கே வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு படத்தை நடிக்கணும்னு கூப்பிடல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அடிபட்டுன்னு சொன்னாங்க. சும்மா 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 அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து என் பையன் வந்து ஒரு வருஷம் குழந்தை அப்படி சொன்னவொடனே என்னை பயந்து என்ன பண்ண, சரி பார்க்கணும், நான் இப்பயே பார்க்கணும், என் புருஷனை பார்க்கணும். அழுத அப்புறம் சொல்லிட்டாங்க, அத்தை எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. நைட்டு ட்ரெயின் பிடிச்சி கூப்பிட்டு போனவொடனே அங்கே போய் எல்லாரும் அங்கே தான் நிறைய பேரை நான் பார்த்தேன், எங்களை மாதிரி ஆள் அங்கே நிறைய பேர், ஒரு 100-50 பேருக்கு மேலே இருப்பாங்க குட்டி குட்டி ஆளுங்களே. அற்புத தீவு படம், அதை சொல்றீங்களா நீங்க? ஒரு படம் வந்து ஒரு படம் எடுத்தாங்க மலையாள படம் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அற்புத தீவு தான், அதே தான். எனக்கு ஞாபகம் வரல இப்போ, அந்த அந்த படம் தான். அந்த டைரக்டர் சாருக்கு என்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, இந்த பாப்பா ஓகே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடிக்கிறியாமான்னு கேட்டாங்க. எனக்கு பயம், கொஞ்சம் நடிக்கலை சார், நான் ஹஸ்பண்டை பார்க்கணும் தான் வந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அங்கேயும் சத்தம் பண்ண, நல்லா தானே இருக்கிறீங்க, என்னையா வர சொன்னி கூப்பிட்டீங்க. நானே பயத்துல வந்திருக்கேன், எல்லாரும் அது கத்துல ரூம்ல கூட்டு போய் கேட்டேன். நானே பயந்து பிள்ளையெல்லாம் தூக்க முடியாம இவ்வளவு வேகமா வந்த எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, இந்த மாதிரி சொன்னா வரமாட்டேப்பா, கோச்சிக்காத, படம் தானே நடிக்கணும், நீ படத்துல நடிக்கணும் ஆசை இருக்கு, என்கிட்ட சொல்லியிருக்கல சரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் படம். எப்படி இருந்தது கேமரா மூலம் நடிக்கிறது? எப்படி இருந்துச்சு நடிக்கிறது? கொஞ்சம் பயமா, அது ஒரு ஷாட் வந்து இவனுக்கு 20 வாட்டி கூட எடுத்திருப்பாங்க. ரொம்ப திட்டி திட்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியா. எனக்கு வேணாம் வேணாம், நடிக்கலாம் கூட பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போறேன், நடிக்க மாட்டேன். அந்த சார் என்ன விடல, இப்படிதான்மா இருக்கும் ஃபர்ஸ்ட்ல, அதுக்கப்புறம் போக சரியாயிடும்னு சொன்னாங்க. அப்படியே சொல்லி சொல்லி அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சீரியல் வந்துச்சு, அது மறந்துட்டு நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னு சூலம் சூலம் அந்த காலகட்டத்தில், ஆமா ஆமா, சூலம் சாமி நாடகம் படம் தான் சூலஸ்ரீ பண்ணாங்க சன் டிவில. ஆனா அந்த காலகட்டத்தில் நீங்க ஜெயம்ல வந்து அந்த வண்டி வண்டி முதல் பாடல்லயே வருவீங்க, நீங்க வண்டி வண்டி ரயில் அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அந்த படம் வந்து ஜெயம் படத்துல டைலாக் எல்லாம் ஒன்னும் இல்ல, அதுல சும்மா பாப்பா வச்சு இந்த மாதிரிதான் ஸ்டூல் போட்டு பாப்பா வச்சு இந்த சாங் வரும், வண்டி வண்டி ரயில் வண்டி. நீ உங்களுக்கு டைலாகே கிடையாது, சும்மா பாப்பா வச்சிருந்தாங்க, அதனால போனேன், அதனால போயிட்டு வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த படத்துக்கு. இப்போ நீங்க உங்களை வெளி உலகமே உங்களுக்கு தெரியல, நான் அப்படியேதான் அப்படிதான் வளர்ந்தேன் சின்ன வயசுல இருந்து. நான் இப்போ கணவர் வீட்டுக்கு போனதே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. இப்போ நம்ம நடிச்சிட்டோம், நடிச்சு நம்ம படம் ரிலீஸ் ஆகி வெளியே வருது, அதை வந்து பார்க்கணும். படம் வெளியில வந்து ஜெயம் படம் தான் ஃபர்ஸ்ட்டு, ஜெயம் படம் பார்த்துட்டு நாங்கள் மார்க்கெட்டில் தான் சார் பார்த்துருக்குறாரு, எங்கள் ஏரியாவே மார்க்கெட்டு, நிறைய பேர் வெளியே உட்காந்து வியாபாரம் பண்ணோம், போறவங்க வரவங்களாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அந்த படத்துல நடிச்சு எப்படி போனமா, நல்லா நடிச்சிருக்கிறேன் எப்படி, அது மாதிரி சொல்லும். அப்போ ஒரு பையன் வந்தது இருக்கு, நம்மளை எப்படி எல்லாம் கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பயம்லாம் வரக்கூடாது மனசுல, எவ்வளவு பேர் வந்து ஆசையா கேட்கிறாங்க, அது வந்து கோபம், சந்தோஷப்படக்கூடாது, கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம யாரு நானும் சொல்லலாம்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி யாரு என்ன படம் நடிச்ச எப்படி நடிச்ச எல்லாம் கேட்பாங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அப்படியே கம்பெனி உட்காந்துருப்பான் அமைதியா, பேசவே மாட்டேன். எல்லாம் வந்து கேட்பாங்க, எப்பமா இந்த ஷூட்டிங் எப்போ போனீங்க, எப்படி போனீங்க, உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாங்க, எல்லாம் கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்பாங்க, எதுவும் நான் வாயத்தறது எதுவுமே சொல்லவே மாட்டேன், அப்படியே இருப்பேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க, அந்த பாப்பாவுக்கு இந்த பேசினா பிடிக்காது,
நீங்க தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, கம்பளை இருங்க. மேனேஜர் வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. அப்புறம் சொல்லுவாங்க, அவங்கள சும்மா சொல்லி பார்த்தா ஆமாங்கிறீங்க. அப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க, அந்த பாப்பா யாரு கூட பேசாது, அதுக்கு பூச்ச சுவாபம் வேணாம், பேது கேட்காதீங்க அப்படின்னா. நான் யாரும் என்ன கேட்டால் வாயத்தது பேசவே மாட்டேன். அது அந்த அந்த நீங்கள் சொன்னீங்க, குழந்தைலாம் பிறந்த பிறகு தெளிவாயிட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் அதுலேருந்து முழுசாக வெளிவருது எவ்வளோ ஆச்சு? இப்போ இந்த மாதிரிலாம் யார்கிட்டயே போய் சகஜமாக பேசுறது பழகிறதுலாம். நான் மேரேஜ் ஆகி ஹஸ்பண்டு கூட மேரேஜ் ஆகி பேசியே எங்கள் வீட்டில் தான் இருப்போம், பேசியே 3 மாதம் ஆகிடுச்சு, பேசிக்கவே மாட்டோம். பேசிக்க மாட்டீங்க. அப்பயும் பயத்தில் தான் இருந்தேன் நான். கல்யாணம் அவன் புதுசுலேயும் பயத்தில் தான் இருந்தேன். அப்புறம் வந்து அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ரவுடிங்க மாதிரி இருப்பாங்கல்ல, குண்டு குண்டாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து மிரட்டுவாங்க என்ன, மிரட்டுவாங்க என்ன. அவன் வந்து உன் புருஷன் இந்த மாதிரி நீ பயத்தெல்லாம் இருக்கக்கூடாது, கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் ஆயிடுச்சு. அவன் அவர் போய் அங்கங்கே சொல்கிறது அவங்க அத்தை பசங்க கூடலாம், அவங்க எல்லாம் ஜாலியாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு பேசுகிறாங்களா எப்படி அதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஒரு ஒரு நாளைக்கு என்ன மிரட்டிக்கிட்டே போப்போம், மிரட்டுவாங்க வந்து வீட்டு உள்ள. கல்யாணம் முடிஞ்சு போனேன், அதுக்கப்புறம் வெளியில வந்ததே கிடையாது, வரவே இல்லை வீட்டுக்குள்ளேயே. ஷூட்டிங் போனாதான். ஆமா, ஷூட்டிங் போனாதான். அப்புறம் நம்ம இந்த மாதிரி மிரட்டுறாங்க, நம்ம வீட்டுக்கு போயிருந்தான் நினைப்பா, அழுதுக்குன்னே இருப்பேன். வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க, ஏன் பயப்படுறேன்னா ஆச்சு உங்க வீட்டுக்கு போகணும். ஆமான்னு தலையாட்டிடுவேன், வீட்டுக்கு போனதான் தலையாட்டுவேன். சரி சரி போகலாம், இன்னும் 2 நாள் போறதுக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், இன்னைக்கு போகலான்னு ஏமாத்துவாங்க. 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள ஒரு பொம்பளை பாப்பா பிறந்துச்சு. பாடல் காட்சியில வரையும் குழந்தை வச்சுட்டு அதுவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேரழகன் ஒரு படம் வரும்போது வந்துட்டு அதுலதான் தமிழ்நாடு ஃபுல்லா பாப்புலர் ஆயிட்டீங்க இல்ல. ஸ்னேகான்றது அதுவும் அந்த ஸ்னேகா மட்டும் இல்ல, நீங்களும் டக்குன்னு ஞாபகம் வருவீங்க. கற்பகம் அப்படின்றதே ஸ்னேகா ஸ்னேகா அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? ஏன்னா ஏவிஎம்மோட படம் அது, எவ்வளோ பெரிய அது. அந்த ஃபஸ்ட்டு இந்த படம் போனோம், ஜெயம் படம் போனோம். போனதுக்கப்புறம் கேமராமேன் சார் வந்து அந்த படத்தில் அவர் தான் வந்திருந்தார் பேரழகம் படத்துக்கு. அவர் தான் சார் சொல்லி தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் சொல்லி அவர் தான் வந்து யார் மூலிமா ஏஜென்ட்டு சொல்லி அவங்க தான் வந்து கூப்பிட்டாங்க என்னை. எனக்கு அவரை பார்த்தாவே பயமா இருக்கும், நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன மாதிரி 3 பேர் போயிருந்தோம், 3 லேடி போனோம், எல்லாரும் உட்கார வச்சு சார் பார்த்தாரு, கேமராமேன் சார் பார்த்தாரு. இவங்க தான் வேணும், இவங்க தான் ஜெயம் படத்துக்கு வந்திருக்கிறாங்க, இவங்களே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரை போக சொல்லிட்டேன். அப்போ கூட நான் சொன்னேன், நம்மளுக்கு இந்த படமே வேணாம், கூப்பிடவே வேணாம், நான் இதை தான் சாமியில் கும்பிட்டேன், நம்மளை கூப்பிடாமல் வீட்டுக்கு அனுப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சே இருந்தேன். என்ன தான் டக்குன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு சொன்னாங்க, நீ பயத்துலேயே இருக்கிற, எதுக்கு எதை வந்தாலும் இங்கே வந்தாலும் பயம் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பாங்க. சரின்ட்டு நடிச்சிட்டு அந்த படமும். நீங்கள் நடிச்சுட்டு சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சிகள் எல்லாமே வந்து காமெடி ரொம்ப நல்லா காமெடியா. நீங்க என்ன விவேக் சார்லாம் ஒரு ஒரு அவரு ஜாலியா பேசுவார். அம்மா எப்படி இருந்துச்சு அவரோட? ரொம்ப ஜாலியா பேசுவார் எல்லாருமே. நான் அது இது மாதிரியே நான் யாருக்கிட்டையும் ஷூட்டிங் போல யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன். ஷார்ட்ல இருப்பேன், ஷார்ட் முடிஞ்ச உடனே தனியா தான் இருப்பேன், உட்காந்துருப்பேன். என் ஹஸ்பண்ட் இருந்தா அவங்க கூட பேசுவேன், வெளியே ஆள் கூட யாருக்கிட்டையும் பேச்சு வச்சுக்க பேச மாட்டேன், அப்படிதான் இருப்பேன். அப்படி இருந்து விவேக் சார் வந்து என் கூட பக்கத்துலயே உட்காந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன யாராவது ஒருத்தவங்க போவாங்க, அவங்கள பார்த்து இங்க பாருங்க ஸ்னேகா, அவங்கள பாருங்க அவங்க யாத்து அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். அது மாதிரி அவர் பார்த்தா சொல்லுவார், ஜாலியா பேசுவார். அவங்க இப்படி இவங்க சும்மா பேசுறதா ஜாலியா பேசுவாரு, ரொம்ப இழுப்பாரு. அப்பதான் அவரு கூட நான் வெளியில பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆமா ஆமா, அப்பதான் வரேன். அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பேசினாதான் உனக்கு பயம் போகும், நடிக்கணுன்ற படம் நடிக்கணுன்ற என்கிட்ட சொல்கிற படம் நடிக்கணும், வீட்டில் இருந்தால் வெளியில் வந்து பயப்படுறியான்னு கேட்பாங்க எங்கள் கணவர். அது இழந்தல எனக்கு, இப்போ வெளியே வந்தால் தான் அந்த பயமே வரும். பயமே வருது. அப்படி இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. பயங்க எதுவுமே இப்போ அந்த படம் வந்து 24 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 18 வருஷம் ஆகுது அந்த படம் வந்து. 18 வருஷம் 2004. இப்ப அந்த படம் எல்லா காட்சியிலும் பொண்ணு பார்க்க வர காட்சி. ஆமா, பொண்ணு பார்க்க வரது. அப்புறம் வந்து மார்க்கெட்ல மறுபடியும் கார்ல ஏறி மார்க்கெட்ல கார்ல ஏறி இந்த சூர்யா சார் கலாச்சின்னு அவரு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு போவாரு.
அதில் ஏறி ஆட்டோவிலேருந்து இறங்கி இப்போ நம்பர் ஃபோன் பண்ணுற இது வந்து ஒரு சீன் வரும். அதுதான் மூணு நாலு சீன் பொண்ணு பார்க்குற சீன் தான் ரொம்ப ஹைலைட். பொண்ணு பார்க்குறது தான் ரொம்ப டிபி கஜேந்திரன் சார்மே இருப்பாங்க அவங்க. ஆமாம் அவங்க தான் அம்மா அப்பா எனக்கு பண்ணியிருப்பாங்க. ஆமாம் எப்படி இருந்துச்சு அந்த காட்சி பண்ணும்போது? எப்படி அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது அப்போ என் பயந்தேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பயந்தனா அந்த பையன் அதில் வந்து இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி கை கல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. சூர்யா சாரோட பணியாற்றுறது எப்படி இருந்துச்சு? அதை பேசுனீங்களா? நீங்க பார்த்த பயமா இருக்கீங்களா அவர்கிட்ட பேசுங்க. எனக்கு சார் வந்து நல்லா நார்மலா வந்தாங்க. அப்ப பாத்துருக்கிறேன் இவரு தான் உங்க கூட நடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. சாரு சூர்யா சார் தான் நான் உங்ககிட்ட அந்த கெட்ட முது ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு பல்லு எல்லாம் பார்க்கவும் எனக்கு இவரை பார்க்கவே பயமா இருக்கு. சூர்யா சார் இல்லை இவரை வேற ஒருத்தவங்க நான் நடிக்க மாட்டேன் இவர் கூட எனக்கு அவரை பார்த்தாவே பயமா இருக்குது நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சொன்னாங்க இல்லைம்மா நான் இவர் தான் சூர்யா சார் அந்த மாதிரி கேட்டால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இன்னமும் வச்சு பல்லெல்லாம் அடையாளமே தெரியல தெரியல ஒன்றும் தெரியல. கிட்டத்தெல்லாம் என் கிட்டே தான் உட்காந்து பொண்ணு பார்க்குறதுலாம் நல்லா நேரில் பார்த்தேன் நல்லா அப்படி. அப்போ கூட எனக்கு சார் இல்லை இது வேற வரையோ செட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினச்சிருந்தேன் எனக்கு ஜோடியாக அப்படின்னு நினச்சி தான் எனக்கு பயம் வந்துச்சு. வேற ஒன்றாங்க ஆனால் பேசுனீங்க அவரோட சார் கூட பேசுனீங்க. அந்த படம் அதாவது வந்து அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி வரவேற்பு இருந்தது மக்கள் மத்தியில் உங்களுக்கு? மக்கள் வந்து அது வெளியில் போனாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கற்பகம் பேர் ஸ்னேகா தான். இப்போ ஜாலியாக ஒரு பஸ்ஸில் போய் எங்கேயும் ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு கடைக்கு வேற வெளியில் எங்கேயும் படத்துக்கு எங்கேயும் போனாலும் சரி கண்டுபிடிச்சிடறாங்க கரெக்டாக பார்த்து இவங்க தான் ஸ்னேகா. ஸ்னேகா சொன்ன மட்டும் அப்படின்னு திரும்பி திரும்பி பார்ப்போம். நீங்கள் எதனா மேம் சில ஸ்னேகா நல்லா நடிச்சிருக்கிறீங்க நல்லா பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது எப்படி பேமெண்ட் கிடைச்சிது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படம் நடிச்சு பேமெண்ட் கேட்கறேன். உங்களால மறக்க முடியாத ஒரு பாராட்டுற ஏதோ எதை சொல்லுவீங்கக்கா? ஏன்னா வந்து நிறைய நான் முதற்கொண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதாபாத்திரம் சரிங்களா. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் நிச்சயமா இருப்பாங்க ஸ்னேகான்ற கதாபாத்திரம் உங்களுடைய நடிப்புக்கு. நீங்க விவேக் சார் அந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். உங்களால மறக்கவே முடியாத ஒரு பாராட்டு. நீங்க வந்து எனக்கு மறக்க முடியாத அந்த படம் பேர் கேட்டாவே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். பேரழகன் படம்னவ நம்ம போய் பரவாயில்ல இவ்வளோ நல்லா மதிப்பு மரியாதை நம்மளுக்கு இருக்கு இந்த படம் அதனாலதான் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். திரும்ப எனக்கு அந்த பயங்க எல்லாம் போயிருச்சு. இந்த படம் வந்து நம்மளை ஊர் மக்கள்லாம் நம்மளை ஒரு சந்தோஷமா பேச கொள்ள ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதோட தான் ஹஸ்பண்டுக்கு சொன்ன நினச்சேன் பயம் இல்லாமல் இனிமேல் நான் நடிக்க வரேங்க இந்த படத்தோட எனக்கு பிடிச்சிருக்குது எங்கே போனாலும் ஒரு நல்ல அன்பாக பேசுகிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துல தான் எனக்கு தைரியமாக வந்தது நடிக்கணும்னு தோணுச்சு. வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சுக்கா அதுக்கப்புறமா? நான் அந்த படம் நல்லாவும் போச்சு அந்த படம் மக்கள் மத்தியில எல்லா உங்களுடைய நடிப்புக்கும் பாராட்டு கிடைச்சிது. வாய்ப்புகள் எந்த அளவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா தெரியும்? வாய்ப்புகள் வந்துச்சு. மாமியாருக்கு வந்து நடிக்க கூடாது இன்னைக்கு மாமியார் இருந்தாங்க அத்தை அவங்க அவங்களுக்கு வந்து நடிக்கணும் நடிக்க போக கூடாது அவங்க விருப்பம் இல்லை அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எதுவும் இந்த கொஞ்சம் படம் அவங்க இருக்கும்போது நடித்தேன் படத்துக்கெல்லாம் போவேண்ணா ரெண்டு பிள்ளைங்களும் ஆயிடுச்சு வீட்லயே இருக்கட்டும் படம் போவேணா சண்டையே வரும் அதனாலே எதுக்கு நம்மளுக்கு குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனை சண்டை வேணான்ட்டாங்க. என் ஹஸ்பண்டு சொன்னாங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அப்படி தான் சொல்லுவாங்க பிடிக்காது அவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு அவங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் போய்க்கூட நடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. தவற விட்ட வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் அந்த இருக்கு இருக்கு நிறைய படம் வந்துச்சு நிறைய சீரியல்லாம் வந்து வீட்டுக்கு நினைவில் சொல்ல முடியுமா அப்படி வந்து படங்கள் பண்ண முடியும் அது என்ன படம் போன படம் தான் எனக்கு சொல்ல முடியும். மலையாளம் ஹிந்தி தெலுங்கு நிறைய படம் பண்ணிருக்கேன் எல்லாமே பண்ணிருக்கீங்க.
நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணிருக்கிறோம். எனக்கு வந்து சேர்ந்து பண்ணா எனக்கு ஒரு மாதிரி பயம் எதுவுமே இல்லை. கூட இருக்கிறாங்கல்ல, அதனால எனக்கு எதுனா டைலாக் தெரியலனாலும் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி அப்படி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களும் பக்கத்துல இருந்தே சொல்லுவாங்க. நம்ம ஹஸ்பண்ட் தானே ஒரு ஒரு பயம் எதுவுமே இல்லை, கூச்சம் எதுவுமே இருக்காது. நல்லா தெளிவா இருந்தேன். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admission open for BCom, BSc, BBA, BCA and Viscom. Apply now.